இன்றைய தினம் 10வது பாசுரத்தினுடைய கருத்துக்களை அந்த பாசுரத்தின் தொடக்கமாக அனுபவிக்க இருக்கின்றோம். நோற்று சுவர்க்கம் புகின்னகம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்த துழாய் முடினாராய் நன் நம்மால் போத்த பறைதரம் புண்ணியனாள் பண்டருணால் கூத்தத்தின் வாழ்விந்த கும்பகரணனும் தோத்து முனைக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்தனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலோர் இன்பாவாய். இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு ஆத்து வாசலில் போய் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயர்பாடிய சிறுமிகை, வெளியிலுள்ள தோழிமார்கள் எல்லாம் அவளை எழுப்பி கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்க அவளையும் அழைத்து கொண்டு அவளை நடுநாயகமாக வைத்து கொண்டு பெருமாளுடைய கடாட்சத்தை பெறுவதாக ஒவ்வொரு பாசுரத்திலும் அனுபவிச்சுருக்கோம். அந்த கடாட்சத்தை பெறுவதற்கு இன்றைய தினம் இந்த பெண்ணினுடைய ஆத்து வாசலில் தோழிமார்கள் எல்லாம் வெளியிலே நின்று அவளை அழைக்கும்படியாக ஒரு விதத்தில் அமையப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தில் முதலாழ்வார்களுடைய நிலைமையையும் பிராட்டியினுடைய தன்மையையும் ஒப்பிட்டு நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மேலும் திருக்கோவிலூரில் வீற்றிருக்கக்கூடிய திருவிக்கிரம பெருமாளுடைய கடாட்சம் முதலாழ்வார்களின் வாயிலாக எப்படி நாம் பெற இருக்கின்றோம். வாசல் திறவாதார் என்ற தன்மையை இவ்விடத்தில் ஆயர் சிறுமியர்கள் எப்படி ஆழ்வாரோடு ஒப்பிட்டு இவ்விடத்தில் அனுபவித்திருக்கிறார்கள் என்ற தன்மையையும் கும்பகரனுடைய தவத்தினுடைய பெருமையும் அவனுடைய தூக்கத்துக்கு இவ்விடத்தில் இந்த ஆயர்பெண்ணியினுடைய பெருமாளோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது. ஆக இந்த பாசுரத்தினுடைய சுருக்கத்தின் தொடக்கத்தில் திருப்பாவை விசேஷார்த்தம் நமது கார்பங்காடு வெங்கடாச்சார சுவாமியினுடைய வியாக்கியானத்திலிருந்து சில விஷயத்தை இவ்விடத்தில் நாம் அனுபவிப்போமாக. பகவானாகிய சித்த தர்மமே மோட்சோபாயம் என்பதையே இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமோ விக்ரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்பதையே இந்த பாட்டில் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் என்கிறது. ஆக இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? நாம் செய்யும் பக்தியோ சரணாகதியோ மோட்சோபாயமன்று, சித்த தர்மமான பகவானே உபாயம் என்பதுதான் தத்துவம். இதையே இங்கு ஆண்டாள் அறுதியிட்டு காட்டியிருக்கிறாள், சொல்லியிருக்கிறாள். நாம் செய்யும் பகவத் பக்தி, பஜனை, சரணாகதி இவையெல்லாம் நம் சொரூபத்திற்கு சேர சைத்தன்ய காரியமே ஒழிய பலன் கொடுப்பவன் பகவானே என்பதுதான் இதனுடைய உண்மை. நோற்று இவ்விடத்தில் பகவானே நமக்கு இரட்சகன், நாம் அவனுடைய திருவடியை பற்றினால் நம்மளை ரட்சிப்பான். அதுதான் நோற்று சுவர்க்கம் புகின்னகம்மனாய். இந்த நோற்றுக்கு இப்பேற்பட்ட விளக்கத்தை ஆச்சாரியன் சாதிச்சிருக்கார். இவ்விடத்தில் புண்ணியன், சித்த தர்மமான அந்த பகவானே புண்ணியன்.
பறை தரும். நாம் அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுத்து ரட்சிப்பான் என்கிறது இந்த பாசுரத்தினுடைய தன்மை. திருப்பாவி விசேஷார்த்தத்தில் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனுடன் நெருங்கி பழகிய ஒரு பெண் பிள்ளையை ஆண்டாள் எழுப்புவதாக அமையப்பட்ட பாசுரமாகும். இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆத்து வாசலில் போய் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியை எழுப்பக்கூடிய படலத்தை பார்த்தோம். இன்றைய தினம் இந்த பெண்மணி இவையெல்லாம் நோன்பு நூக்குவதற்கும் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பதற்கும் இவளை நடு நாயகமாக வைத்து கொண்டு கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிப்பதற்கும் அவனுடைய கடாட்சத்தை பெறுவதற்கும் காத்துருக்கா வாசல். ஆக இந்த அனுஷ்டானமாகப்பட்டது, இந்த நோன்பாகப்பட்டது, இந்த பிராட்டியாகப்பட்டவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி பெருமாளிடம் நோன்பு நூக்காமலே பக்தியின் பரவசத்தை பெற்றால், பெருமாளோடு இணைந்தால், கிருஷ்ணனோடு இணைந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்கிறான். நாங்கள் எல்லாம் நோன்பை நூற்பதற்கும் உன்னை தலைவியாக வைத்து கொண்டு உன் நிமித்தமாக பெருமாளை நாங்கள் பற்ற வேண்டும். ஆக இப்பாசுரத்தில் பேயாழ்வாரை உணர்த்துவதாக அமைய பெற்றுள்ளது. இதை நம்முடைய ஆச்சாரியன் இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதனையே நம் திருவரங்கத் தமுதனார் தமது இராமானுஜ நூத்தந்தாதியில் மன்னிய பேரிகள் மாண்டபெண் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாகினை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் அற்புதமாக அவருடைய நூத்தந்தாதியில் சாதிச்சிருக்கார். பொய்யாரும் பூதத்தாழ்வாரும் இரு விளக்கேற்றி இருளை அகற்ற இந்த பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று தொடங்கிய பல அனுபவம் செய்தருளினார். முதலில் ஆனந்தமான ஒரு அனுபவத்தை சொன்னவர் இந்த பேயாழ்வார்தான். வாசல் திறவாதார் இந்த பாசுரத்திற்கும் இந்த வாசல் திறவாதார் என்ற இந்த வார்த்தைக்கும் ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு அந்த படுத்துறங்கியிருக்க பெண்ணிற்கும் வாசல் இருக்க பெண்ணுக்கும் ஒரு ஒப்புமையை கொண்டு சாதிச்சிருக்கிறார் ஆச்சாரிய புருஷர். இவ்விடத்தில் முதலில் ஆனந்தமான அனுபவத்தை சொன்னவர் இவர். வாசல் திறவாதார் பேயாழ்வாருக்கு மிகவும் பொருத்தமான பதிகம் இது. இதனுடைய விளக்கத்தை திருக்கோவிலூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவிக்ரம பெருமாள் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்களை முதலாழ்வார்கள் என்று சொல்லுவார். இந்த மூன்று ஆழ்வார்களும் பெருமாளுடைய கல்யாண குணத்திலும் அவருடைய கடாட்சத்தின் பேரிலும் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி ஏற்பா என்று சாதிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பிரபந்தத்தை நமக்கு சாதித்து கொடுத்துருக்கா. இவா மூணு பேருமே வந்து பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதும் வெளியிலே எல்லாருக்கும் எடுத்து சொல்வதிலும் ஒருவருக்கொருவர் ஏத்தமுடையவராக இருக்கார். ஆகையிலால இவாளுக்குள்ள ஒரு தனக்கே இருக்கக்கூடிய ஒரு பாவனையில் பெருமாளிடம் கொண்ட அந்த பக்தி, பெருமாளிடம் கொண்ட அந்த ஈடுபாடு, அவரிடம் கொண்ட அந்த தன்மையாகப்பட்டது. எப்பேற்பட்டதுன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமைப்படக்கூடிய விஷயத்தில் வச்சுருப்பார். ஆகையினால இவர்கிட்ட அவரும் இவரும் மூணு பேரும் ஒன்றா இருந்து சேர்ந்ததாகவே இல்லை. அவாவா தனித்தனியாக இருப்பான். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் சத்து விஷயத்தில் ஏத்தம் கூடவர்களாக இருக்கான். ஆனால் இவன் மூணு பேரையும் ஒன்றா சேர்க்கணுன்று தான் ஸ்ரீமன் நாராயணன் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய அந்த திருவிக்ரம பெருமானுடைய நியமனம். அவர் இவாளை சேர்க்கணும்னு ஆசைப்படுறார். ஆக அந்த திருக்கோவிலிற்கு மூன்று பேர் வரா, மூன்று ஆழ்வார்களும் வர. முதல்ல வந்து பொய் ஆழ்வார். இடைக்கடையில் முன்னே புகுந்து ஆத்து உள்ள அந்த இடைக்கடி உள்ளே புகுந்து கதவை தாளிட்டு கொண்டார். அவருக்கு இவர் படுக்கலாம் என்று சொன்னவர். பிறகு பூதத்தாழ்வார் ஆழ்வார் வந்து சேர அவருக்கு பொய்கை ஆழ்வார் வாசல் கதவை திறக்கிறார்.
அப்போது பொய்கை ஆழ்வார் உள்ளே சென்றார். ஒருவர் படுக்கலாம், இவர் ரெண்டு பேர் வந்துட்டார், அதனால் இருவர் அமரலாம் அப்படின்ட்டு அவ்விடத்தில் கதவு திறந்ததன் வாயிலாக தெரிந்த விஷயம். பிறகு வந்து சேர்ந்தவர் யார்? பேயாழ்வார். இவர் வந்து அந்த வாசலில் வந்துற கதவு தட்டார். அந்த பேயருக்கு பொய்யாழ்வார் வந்து வாச கதவு திறந்துட்டார். ஆக இப்போ மூன்று ஆழ்வார்களும் உள்ளே சென்று விட்டார்கள். சரியான மழை, இருட்டு, ஒரு நெருக்கம். இவ்விடத்தில் முதலாக வந்த ஆழ்வார் சாதிக்கிறார், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் வாரும் அப்படின்ட்டு மூணு பேரை நிற்க வச்சுருக்கேன். ஆனால் ஒருத்தரை பார்த்துக்கல. இப்படி இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஒரு ஏத்தம். இவர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்றது தான் பெருமாளுடைய சித்தம். ஆக இப்பேயாழ்வாருக்கு பிறகு ஒருவரும் புகாமையால் வாசல் திறக்க வேண்டியது இல்லை. வாசல் திறவாதார் இவருக்கு மிக பொருத்தமாக அமைந்தது. இவருக்கு அப்புறம் யாருமே வரல. ஆக இந்த பாசுரத்தில் நம்ம அனுபவிக்கும் பொழுது மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்ட்டு சுடி கொடுத்த நாச்சியார் பாசுரத்தில் சாதிச்சிருக்கான். ஆக இவா மூணு பேரையும் இணைக்கும் பொருட்டு வையன் தகலியா, அன்பே தகலியா, அடுத்தவர் திருக்கண்டேன், பொய்யாழ்வாரும் பூதத்தாரும் ஏற்றி வைத்த விளக்கில் ஞானச்சுடர் விளக்கு, அந்த விளக்கு ஏற்றின உடனே பேயாழ்வார் உடனே யாரை பார்க்கிறார், அந்த தீபத்தின் வாயிலாக திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கண் மணி நிறமும் கண்டேன். திருனா இவ்விடத்தில் தாயார், முதல்ல தாயாரை பார்த்து பெருமாளை அனுபவித்தார். ஆக இந்த வாசல் திறவாதார் என்பதற்கு இப்பேற்பட்ட ஒப்புமையை இவ்விடத்தில் ஆச்சாரியர் சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கார். இப்பேயாழ்வாருக்கு பிறகு ஒருவரும் புகாமையால் வாசல் திறக்க வேண்டியது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். மேலும் நாற்ற துழாய் முடினாரா என இவருடைய பாசுரங்கள் திருத்துழாய் மயமாக இருக்கும். இவ்விடத்தில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்தின் தொடக்கத்தில் பேயாழ்வார் இன்னோ கடல் கண்டேன் ஏழ்பிறப்பும் யான் அறுத்தேன் பொன் தோய் வரைமார் வேல் பூந்துழாய் அன்னை திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டேன் மனம். ஒன்பதாவது இதுக்கு முன்னால் இருக்கிற பாசுரத்தில் ஒன்பதாவது பாசுரத்தில் நாமும் பல சொல்லி என்பது நாராயணனையும் திருத்துழாயையும் கண்ணனையும் சேர்த்தே பாடினார். இதுவும் சேர்த்து பாடினார். இதுவும் ஒரு சிறந்த பொருத்தமாக இவ்விடத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாவை திவ்யார்த்த தீபிகா என்னும் கிரந்தத்தில் நாம் காஞ்சி பிரதிபாதிபயங்கர சுவாமிகள் கண்ணபிரானிடம் நெருங்கி அனுபவிப்பலுடைய ஓர் ஆயர்சியை உணர்த்தும் பாசுரம். இவ்விடத்தில் இந்த சிறுமி உள்ள படுத்துருக்காளே பெருமாள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கான். கண்ணன் இருக்கிற ஆத்துக்கு பக்கத்தாத்துலேயே இருக்கான். ஆகினால அவசரமாக ஓடி இங்கே வருவா, கண்ணங்கிட்ட பேசுவா, கொண்டா இருப்பா, திருப்பிப்பா. அப்போ ஏற்பட்ட நெருக்கம் அவளுக்கு, அதை தான் இவ்விடத்தில் உணர்த்துவதாக திவ்யார்த்த தீபிகையின் வாயிலாக சில விஷயங்களை நம்ம அனுபவிக்க போகிறோம். திருவாய்ப்பாடியில் பெண்கள் அனைவருக்கும் நீ தலைவி, கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் எல்லோரை காட்டிலும் மிக முக்கியமானவள், அதனால தான் வித்தகையாய் கிருஷ்ணனோட பழகக்கூடிய விதத்தில் இருக்கிறவா எல்லார காட்டிலும் உனக்கு தான் நெருக்கம் அதிகம், அவங்கிட்ட உரிமையாக நீ தான் பழகியிருக்க, அப்பேற்பட்ட ஏத்தம் கொண்டவள். எல்லா பெண்ணையும் பாடாய்ப்படுத்தவன் ஸ்ரீமன் நாராயணன். இவள் வாய் திறந்து பாடினால் கண்ணனே மயங்குவானான். கண்ணனுடைய குடலோசை கேட்டு அயற்பாடியில் இருக்கிற ஆணிறைகள் பசுக்கள் எல்லாம் அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு பசுக்களே ஓடி வருது.
அங்கே இருக்கிற பெண்டுகள்லாம் ஓடி வந்து கண்ணனை அனுபவிக்கிறா. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல நீ வாயை திறந்து பாடினாலே கண்ணை உன்னை தேடின்னு ஓடி வரான். ஆக அப்பேற்பட்ட ஏத்தம் இந்த உள்ள உறங்கக்கூடிய பெண்ணுக்கு. கிருஷ்ணன் திருமாளிகை அடுத்து இவள் திருமாளிகை. அதாவது ஏற்கனவே சில விஷயங்களை சாதிக்கும் போது சொன்னேன், உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இருக்கிறவாளுக்கு அவளுக்குன்ட்டு ஒரு வார்த்தைகள் உண்டு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு வீடுன்னு சொல்கிறோம், குடிசைன்னு சொல்கிறோம். ஆனால் பரமபுருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீமன் நாராயணன் போன்றவர்கள் அப்பேற்பட்ட இவ்விடத்தில் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு திருமாளிகை, நந்தகோபர் திருமாளிகை, அவர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்துக்கு திருமாளிகைன்னு சொல்லுவாளாம். ஆக இவ்விடத்தில் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய திருமாளிகைக்கு அடுத்தா போல உள்ளே உறங்குபவருடைய அகம் திருமாளிகை இருக்கிறதுனால கிருஷ்ணன் படுக்கையிலே அவனும் தானுமாக கிடந்து அனுபவிப்பவளாக ஓர் ஆயர் சிறுமியை உணர்த்தக்கூடிய பாசுரம். கிருஷ்ணன் படுக்கலையே போய் படுத்து போய் அவனை அனுபவிப்பாளன். அப்பேற்பட்ட சிறுமியுவோம், அப்பேற்பட்ட ஏத்தம் இந்த ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு ஏத்தமாக இருக்கு. பெருமாள் கிட்ட அப்பேற்பட்ட ஏத்தம் கிருஷ்ணன்கிட்ட இவ பாடினா கிருஷ்ணனே ஓடி ஓடுவாராம். ஆனால் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்தா ஆயர்பாடி மொத்த பேர் வருவா, ஆனால் இவ பாடினா கிருஷ்ணனே வரானா அப்பேற்பட்ட ஏத்தமுடையதாக இவடத்தை சொல்லப்பட்டது. அதனால்தான் இந்த ஆயர் பெண்ணுக்கு ஒரு ஏத்தத்தை இவ்விடத்தில் சாதிச்சிருக்கார். பகவத் அனுபவத்தை இவ்விடத்தில் குறிக்கிறது. பிரபந்த ரட்சகை என்கிற கிரந்தத்தில் சக்கரவர்த்தி வீரராகவாச்சாரிய சுவாமி சாதித்தது என்னன்னா, யஸ்தத்யா சகச ஸ்வர்கோ நிரயோ யஸ் தவ்யா வினா. இது உபனிஷத வாக்கியம். எம்பெருமானை விட்டு பிரிதல் நரகத்தில் இருப்பதால் அவனோடு சேர்ந்து இருப்பதே சொர்க்கம். ஆகையாலே இங்கு பகவத் அனுபவத்தை குறிக்கிறது. எம்பெருமானை விட்டு விலகி இருந்தாக்கா அது நரகத்துக்கு சமமாக சொல்கிறான். பெருமாளோடு கூட இருக்கிறது வந்து சொர்க்கத்துக்கு. ஆனால் இவ்விடத்தில் சொர்க்கம்ன்றது வந்து சுகம் என்ற தன்மையை சொல்கிறது. இவ்விடத்துக்கு மட்டும்தான் அது. ஆனால் நம்ம அடையக்கூடிய இடம் என்னன்னாக்கா மோட்சம். திரும்பி வரக்கூடாது, பெருமாள் கிட்ட நிலையாக இருக்கணும், அது மோட்சம். ஆனால் சொர்க்கமாகப்பட்டது இவ்விடத்து சுகத்தை சொல்கிறாங்க. பிராட்டியாக பார்த்து பெருமாள் கேட்குறா, உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாராம். அப்போது மகாலட்சுமி தாயார் பிராட்டி சொல்கிறா, உன் கூட நான் இணைஞ்சு நிற்கும்போது அதுதான் எனக்கு சொர்க்கமாக இருக்குது, அதுதான் எனக்கு பிடிக்கணும். இவ்விடத்த சொர்க்கம் சுகத்தை சொல்கிறான். அதில் தான் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி பாசுரத்தில் திவ்ய பிரபந்தத்தில் அகலகில்லேன் இறையும் எண்ணு அலர்மேல் மங்கை உரை மார்பா. பெருமாளுடைய மார்பில் பட்சஸ்தலத்தில் எப்பவுமே தாயார் இருப்பாளாம், அவளை விட்டு விலகவே மாட்டாராம். ஆக பிராட்டியோடு கூடி இருக்கிற பெருமாளை நம்ம அனுபவிக்கணும். பிராட்டியோடு பெருமாள் போன பாசுரத்தில் பார்த்தோம், கடைசியாக பிராட்டி மகாலட்சுமி இவ்விடத்தில் ஆண்டாளை குறிப்பிடுறோம். பெருமாளோடு இணைந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நம்மளுக்கோசரம் பெருமாள்கிட்ட வாதாடுவாள், தவறே பண்ணாலும் பெருமாள் தண்டிக்க முற்படும் பொழுது அவன் நம்முடைய சேதனன், நம்ம திருவடி பற்றிட்டான், நமது அடியான், அவனை அந்த பாகவதத்தோடு நம்ம தானே ரட்சிக்கணும், நம்ம தானே கடாட்சிக்கணும்னு சொன்னாலும். ஆக நிருசிம்மாவதாரத்தில் இந்த கடாட்சத்தை எப்படி பார்க்கணும்? நிருசிம்மாவதாரத்தில் தாயார் இல்லை, நரசிம்மர் மட்டும்தான், அதனால் இரண்ய குடல உரையும் மாலை போட்டுட்டேன். ஆனால் ராமாயணத்தில் காகாசூசரன் அந்த அசுரன் வந்து பிராட்டியை இம்சித்தான். உடனே ராமர் பார்த்தார், தன்னுடைய அம்பை எழுதினார், அவனை மாய்க்கும்படி செய்தார். அப்படி அவனை மாய்த்தாலும் அவன் இவனை கீழே காலில் இவன் கிட்ட வந்து விழுந்த உடனே தாயார் என்ன பண்ணுறான், அவன் தலையை திருப்பி பெருமாளுடைய திருவடியில் படுற மாதிரி திருப்பினான், தாயார் திருப்பி விட்டான். அப்போ பார்த்து சொல்கிறா, இந்த அடியார் இந்த அரக்கன் வந்து உன் திருவடி படிச்சுட்டான், உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டானே அப்படின்னு பிறகு அவனுக்கும் மோட்சம் கொடுத்தார். ஆக பிராட்டி கூட இருக்கும்போது நல்லது நடக்கிறது, பிராட்டியை விட்டு விலகி இருந்தாக்கா அவள் இம்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கான். ஆக நமக்காக பிராட்டி இந்த சேதனனுக்காக பெருமாள்கிட்ட வாதாடுறான்.
நம்மக்கிட்ட உரிமையாக கேட்பார். நம்ம குழந்தை தானே, நம்ம கடாட்சிக்காமல் யார் பாப்பா அப்படின்னு சில இதமான தத்துவைத புருஷார்த்தங்களை அவருக்கு எடுத்து சொல்லி அவருடைய மனசை குளிர வச்சு அந்த சேதனை ஏற்கும்படி மோட்சத்தை கொடுக்கும்படி செய்கிறாளாம். ஆக இந்த இடத்துல பகவத் அனுபவத்தை குறிப்பிடுவதாக இந்த பாசுரம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தில் மோட்சம் எது என்று மயங்க வேண்டாம். இதுக்கு இதை நம்மளே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இதில் இருக்குது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூடியிருந்து பகவானுடைய கேசவாதி நாமத்தை சொன்னால் கடாட்சம் கண்டிப்பாக கிட்டும். சன்னதிக்கு போகிறோம், நம்ம கையில் இருக்கக்கூடிய வசு பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு ஒரு பிறந்தநாளோ குழந்தைக்கு ஒரு நல்லதோ ஏதோ விசேஷம் நடக்கும்போது என்ன பண்ணும், கோவில் உள்ளே போயிட்டு சுவாமிகிட்ட அந்த கொடுத்துட்டு சாமி பேர் கோத்திரம் சொன்னால் அர்ச்சனை ஆர்த்தி பண்ணும். ஆக இவ்விடத்தில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூடியிருந்த பகவானுடைய கேசவாதி நாமத்தை, இவ்விடத்தில் அந்த கேசவாதி நாமம்ன்றது எதடா இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கிறோம்னாக்கா அர்ச்சனை பண்ணுறமே அதுதான். ஓம் வாசுதேவாய நமஹா, ஓம் சங்கரக்ஷிணாயின்மா, ஓம் பிருத்திவ்யாயின்மஹா, ஓம் அனுருத்யாயின்மா, ஓம் கேசவாயின்மா, ஓம் நாராயணாயின்மா, ஓம் மாதவாயின்மா, ஓம் கோவிந்தாயின்மா, ஓம் விஷ்ணவேயின்மா, ஓம் மதுசூதனாயின்மா, ஓம் திரிவிக்ரமாயின்மா, ஓம் வாமனாயின்மா, ஓம் ஸ்ரீதராயின்மா, ஓம் ரிஷிகேஷாயின்மா, ஓம் பத்மநாபாயின்மா, ஓம் தாமோதராயின்மா, ஓம் மத்சாயின்மா, ஓம் கூர்மாயின்மா, ஓம் வராகாயின்மா, ஓம் நாரசிம்ஹாயின்மா, ஓம் வாமனாயின் மாவோம், பார்கவ ராமாயின் மாவோம், ஸ்ரீராமாயின் மாவோம், பலராமாயின் மாவோம், ஓம் கிருஷ்ணாயின் மாவோம், கல்கினேயின் மா. இப்படி இந்த 26 திருநாமங்களை பெருமாள் கிட்ட போய் நம்ம வாயையும் திற, மூடியுள்ள மனதையும் திற, ஒரு நாள் நமக்கு பகவானுடைய கடாட்சத்தை பெற முடியும். நம்ம வாயா, அதனால தான் சொல்கிறான் முதலே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. பெருமாள் கிட்ட இந்த அஷ்டோத்திரத்தை இந்த 26 நாமாவளிகளை சொல்லி நீ விண்ணப்பம் பண்ணாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக பெருமாள் கொடுப்பார். அதுதான் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூடியிருந்த பகவானுடைய கேசவாதி நாமத்தை சொன்னால் கடாட்சம் கிட்டும் அப்படின்னு பிராட்டியினுடைய வாக்கு. இது ஆச்சாரியின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ன, வாசலில் நின்ற தோழிமார்கள் உரைப்பது. இங்கே எப்படி சொல்கிறான்னாக்கா, உள்ளே உறங்கி இருக்கக்கூடிய பெண்மணியாகப்பட்டவள் எந்த நோமுமே அனுஷ்டானம் பண்ணாமலேயே கிருஷ்ணனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காளாம். அப்படி அப்பேற்பட்ட கிருஷ்ணனை அனுபவிக்கக்கூடிய தன்மையை வெளியில் இருக்கிறவா தோழிமார்கள் கேள்வி கேட்குறா, உள்ள அவள் உறங்கி இருக்கவ பதில் சொல்கிற மாதிரி ஒரு நோற்று சிவர்க்கம் புகுகின்ன. சுவர்க்கம்ன்றது கிருஷ்ணனோடு அந்த பெருமாளோடு அனுபவிக்கக்கூடிய தன்மையை இவ்விடத்தில் சொல்கிறாளாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து நீராடுவோம், கூடி நோன்பு நோற்போம், உடன் கூடி கிருஷ்ணானுபவம் பண்ண கடவோம் என்று நீதானே நேற்று சொன்னாய். இப்படி உள்ளே உறங்குகிறாயே, இப்போது கதவு திரைக்க அவகாசமில்லை என வாயால் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். இப்பேற்பட்ட உறக்கம் உனக்கு எப்படி வந்தது சொல் அப்படின்னு வெளியில் இருக்கோ அவளை கேட்டுகிட்டே இருக்கான். ராமபிரானுக்கு அம்புக்கு இலக்கியாகி அழிந்த கும்பகர்ணன் இந்த உறக்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம், நன்று, இது உனக்கு ஆகாது. நீ ஒருத்தி எங்களோடு இல்லாமையால் இருள் மூடி கிடக்கிறது. வந்து காணாய் தோழி என கூப்பிடுகிறாள். வெளியில் இருக்கிறவாள்லாம் இப்படி இவளை கூப்பிட்றாள். என்ன, கிருஷ்ணன்கிட்ட அனுபவிச்ச ஓய்வோம், கிருஷ்ணநாத்துக்கு பக்கத்தில் இருக்கா, கிருஷ்ணனுடைய படுக்கையிலேயே படுத்து அவனை அனுபவிக்கக்கூடிய தன்மையை பெற்றவள். அப்பேற்பட்ட ஏத்தம் இருக்குது, உன்னை நடுநாயகமாக வச்சுன்னு தான், உன்னை அழிச்சு வச்சு உன்னை கூப்பிட்டுண்டு தான் நான் பெருமாளை போய் செய்ய முடியும். நீ இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா உன்னை தொட்டு தான் பெருமாள் எங்களுக்கு ரட்சிப்பேன், அப்பேற்பட்ட ஏத்தம் உனக்கு அப்படின்ட்டு உள்ளருக்குள்ள பற்றி சொல்கிறாராம். வந்து காணாய் தோழி, நாங்கள் வாசலில் நிற்கிறோம், கதவு திறந்துட்டு இருந்து என்னை வந்து பாரு அப்படின்னு வெளியில் இருக்கோ கூப்பிட்றான். இதுக்கு முன்னாடி போன பாசுரத்தில் என்ன சொன்னால்,
பெருமாளை பார்க்கணும்னு 500,000 பேர் போகிறவாளையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இவ வந்தால் தான் நம்ம செய்விக்க முடியும் அப்படின்ட்டு போகாமல் காத்து, போவாளையும் போகிறவாளையும் போகாமல் காத்து நிறுத்திட்டான். இப்போ இத்தனை பேர் இங்கே காத்துருக்காளே, நீ தானே எங்களெல்லாம் ஆட்சியும் போய் நோம்பு நோக்கணும், பெருமாளை கடாட்சத்தை பெறணும், கிருஷ்ணானுபத்தை பெறணும் அப்படின்னு சொன்னவோ இப்படி உறங்கியிருக்காயே. பல விஷயங்கள் கேளுகிற அம்மனாய் அப்படின்ற ஒரு வார்த்தை, அம்மானாய் அதாவது அம்மனாயின்ற வார்த்தைக்கு தாயே நீ இங்கு கிருஷ்ணனோடு தனியே சுக அனுபவம் பண்ணுவது உன் பெருமைக்கு வேணாக்கா பொருத்தமாக இருக்கும், ஆனால் எங்களோட தோழமைக்காது தகாது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறான். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். அப்போது வெளியில் இருக்கிறவாளாம் இப்படி சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி பரமானந்தம் கொண்டு பரவசப்பட்டு இவர்கள் தாயே என்று என்னை விழுத்தி கூறினாலும் நாம் கிருஷ்ணானுபவம் பண்ணுவதாகவே கூறி நின்றார்கள். அந்த நினைவினால் பேசாமல் கிடந்தேன். இதுதான் பேசலாகாது என்று இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். தோழிமார்கள் பொறுக்க மாட்டாமல் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்றார். நீ வாயை திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, கதவையாவது திறக்கக்கூடாதா? உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு தந்தால் உன் பேச்சை எங்களுக்கு தரலாகாதோ அப்படின்னு கேட்குறாளாம். நீ வாயை திறந்ததும் திருத்துழாய் நறுமணம் வீசுகிறதே அப்படின்னு சொல்கிறான். ஆக பெருமாள் சன்னதியில் போய் அந்த பெருமாளுடைய துளசி தீர்த்தத்தை வாங்கினாலே ஏற்றம் அதிகமாக. இவ சொல்கிறா கண்ணை இப்போ வரல, கண்ணை வந்து 10-15 நாள் ஆயிடுத்து, ஆனால் அந்த வாசனை இங்கே இருக்குது, அந்த திருத்துழாயினுடைய நாற்றம் அந்த வாசனை இங்கே இருக்குது. அப்போது கண்ணனும் கூட இருக்கிறான் தானே அர்த்தம் அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை இல்லை, நீங்கள் அனைவரும் வாசல் இருக்க அவன் எப்படி உள்ளே வருவான்? அவன் வந்து போய் 10-15 நாள் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் கூட அவள் நம்ப மாட்டேன்றான். நீங்கள் அத்தனை பேர் வாசலில் நிற்கிறீங்க, 500,000 பேர் நிற்கிறீங்க, கதவு மூடி இருக்கு, உங்களை மீறி எப்படி உள்ளே வந்துடுவானா அப்படின்ட்டு உள்ள உறங்குபவள் கேட்குறாளாம். இதுக்கு இவா பதில் சொல்கிறா, அவன் நாராயணன் என்பது எங்களுக்கு தெரியும், மாயன் என்பதும் எங்களுக்கு தெரியும். இதை கேட்ட அவள் வாயை திறவாமல் உறங்குபவள் பாவனை செய்து குரட்டை விட்டாள். ஆக போற்ற பரைசரம் பொன்னிய நாள் பண்டொரு நாள் பிரபந்த ரட்சிகையில் உத்தமூர் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி சுவாமி வீரராகவாச்சாரியார் இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டியிருக்கார். மாம் ஹி பார்த்த வியாபாச்சித்ய யோசபு சியு பாபே யோ நய ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ரஹா தேஹி பிஹந்தி பராம் கதீம். இந்த ஸ்லோகத்தில் அவனுடைய அருளின் வெளிப்பாடும் புண்ணியவான் என்பதும் தெரிய வந்தது. இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக கிருஷ்ணனுடைய கடாட்சம், அதனால் நீ அனுபவிக்கக்கூடிய தன்மை, அவன் புண்ணியவான் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கார். ஆள் என்றால் ஆச்சரியம். பரமனின் கல்யாண குணங்களை நினைக்கும் போது மயிர் சிலிக்கிறது. நீ கும்பகரனுக்கு மேல் தமோகுள்ள குணம் உள்ளவராகிலும் துயரம் வேண்டாம். இப்போ வெளியில் இருக்க ஒரு ஆறுதல் சொல்கிறான், கும்பகரனுக்கு மேலே உனக்கு தமோகுணம். இந்த இடத்துல ரஜகுணம் தமோகுணம் சாத்துவகுணம் மூணு குணத்தை சொல்லியிருக்கான். இவோ ரொம்ப கண்ணனோட அனுபவிக்கக்கூடிய தன்மையினால இவளுக்கு சாஸ்வத குணம் தான் அதிகம். ஆனால் கும்பகரனுக்கு ஒப்பானவையான உறக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டானான்னு கேட்டோம் இல்லையா, அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ கும்பகரனுக்கு மேல் தமோகுணம் உள்ளவராகிலும் துயரம் வேண்டாம், அருங்கலமாய் தோற்றமாய் இரு. ஆச்சாரிய கடாட்சம் பெறுவதற்கு பாக்கியமுள்ள உனக்கு ஏன் வருத்தம்? இப்போ அவளை தேத்தராமரே பேசுகிறான். தர்சனா தேவ சாதவஹா என்றபடி பெரியோர்களால் கடாட்சம் பெற்றால்
புனிதனாவாய். ஆக நாங்கள் நோன்பை அனுஷ்டித்து பல எதை எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் கடைபிடிக்கணும், தீர்த்தாமட்டு அனுஷ்டான கடைப்பிக்கு வந்தோம். இப்போ நான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் உன்னுடைய பாட்டை கேட்டு கண்ணன் மயங்கிட்டான். ஆக நீ எந்த நோம்பு நோக்கலன்றது கூட கிடையாது. பெரியவாருடைய கடாட்சமும் உனக்கு கெட்டிருக்குது, கிடைச்சிருக்கு. அதனால் நீ வருத்தப்படவ. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த, இந்த இடத்துல அந்த பெரியவாருடைய கடாட்சம் பெற்ற கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அப்படின்னு சொல்வதற்கு கூற்றமில் யமனுடைய செயலை குறிக்கிறது. இங்கே கூற்றம்ன்றது யமன் செய்யக்கூடிய செயலை காட்டுறாளாம், எடுத்து காட்டுறான். உடலையும் உயிரையும் வேறு கூறாக கூறாக்கினவன் யமன். உடல் வேறு உயிர் வேறு பிடிச்சிட்டு போட்டான், அவன் யமன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயாசத்தினால் படுத்ததை இறப்பிற்கு ஒப்புமைப்படுத்தி விட்டார்களே, என்ன கொடுமை இது அப்படின்ட்டு உள்ள தூங்குறோம். அடப்பா, இல்லை என்ன இப்படி பண்ணிட்டாளே, ஆயாசமாக படுத்துட்டேன், என்னை போய் வேற விதத்துக்கு உண்மைப்படுத்திட்டாளே. வெளியே வந்து முகத்தை காட்ட சோம்பல் முறித்தாள். வெளியில் வரா, வந்து முகத்தை காட்டி சோம்பல் முறிக்கிறாளாம். அதனை பார்த்த கூட இருக்கிற எல்லா தொழிலும் ஓ உறக்க மிகுந்தபடியே என வியந்து ஹார்த்த அனந்தனுடையாய் என வினவுகிறாள். நீ கிருஷ்ணனோட சேர்ந்திருக்க, அவசரப்பட்டு வெளியில் வந்துடாத, உன் தலையெல்லாம் சேர்த்து சரி பண்ணிட்டு வஸ்திரத்தெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து பாரு அப்படி ஆர்த்த நனந்தலுடையாய் அப்படின்னு சொல்கிறான். ஆக இந்த கும்பகரணத்துக்கினுடைய தூக்கத்துக்கு இவ பெருமாள் கிட்ட அனுபவிக்கிற விஷயத்த சொல்லியிருக்கா. அப்போது அந்த கும்பகரணன் எப்பேற்பட்டவன்? இந்த விஷயத்தில் ஆச்சாரியன் ஒரு அற்புதமான விளக்கத்தை எடுத்து காட்டியிருக்க. உக்கார். இந்த கும்பகரணன் கும்பகரணனும் தோற்றுமனுக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்ட்டு இவ்விடத்தில் பாசுரத்தில் பிராட்டி சாதிச்சிருக்கா. கும்பகரனுடைய பெருமையை பார்க்கும்போது சுமாலியின் மகளான கைவசியின் இரண்டாவது புத்திரன் தான் கும்பகரணன். கும்பகரணன் ராவணனுக்கு தம்பி, அறநெறி தவறாதவன். ராவணன் வந்து தவத்தில் மிகச்சிறந்தவன், அதில் வந்து எள்ளளவும் மாற்றமே கிடையாது, அப்பேற்பட்ட தவ வலிமை கொண்டவர். அவனுடைய தம்பி கும்பகரணனும் அதுக்கு சமமாகத்தான் தவம் பண்ணியிருக்கானான். அவன் தவம் பண்ண விதத்தை 16,000 ஆண்டுகள் தவம் புரிந்ததாக வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா. கும்பகரணன் 16,000 ஆண்டுகள் தவம் புரிஞ்சிருக்கானான். எப்படி தவம் பண்ணா? கோடையில் பஞ்சாகனி மத்தியிலே நின்று பெரும் தவம் புரிந்தான். இங்கே பஞ்சாகனின்றது கோடையில் வெயில் அதிகம், காலே தரையில் வைக்க முடியாது. அவ்விடத்தில் அக்னியிலிருந்து தவம் புரிகிறானாக்கா அந்த தவமணி அவனுக்கு தவம் எப்பேற்பட்ட ஏத்தத்தை கொடுத்துருக்குது, கோடையில் அப்படி. சரி, மாரி காலத்தில் மழை காலத்தில் அவன் மேல் மழை கொட்டு கொட்டும் கொட்டு தீக்கிறது, வீர ஆசனம் கொண்டு வீட்டிருப்பானான், அப்படி உட்கார்ந்து தவம் பண்ணுவானான். கோடை காலத்தில் அப்படி, மழை காலத்தில் தவத்தை இப்படி பண்ணுறான். சரி, இப்போ இருக்கிற மாதிரி மாதம் நாந்த காலம் சொல்கிறோம், குளிர்காலம் சொல்கிறோம். ஓயாது ஜலத்தினிடத்திலே நின்று தவம் புரிந்தவன். கார்த்தால் பனி அதிகமாக இருக்கு, அங்கே போய் கை வைக்கிறதுக்கே சில்லுன்னு இருக்கும் ஜலம், ஆனால் அந்த ஜலத்தில் நின்று இந்த காலத்தில் தவம் புரியறான். எப்படி பண்ணா? 16,000 ஆண்டுகள் தவம் புரிஞ்சிருக்கான். ஆக அப்பேற்பட்ட தவம் புரிந்தவனுக்கு பிரம்மா வரம் கொடுக்க முற்பட்ட போது தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை தடுத்து நிறுத்திட்டு பார்த்து கையை கூப்பிட்டா, சுவாமி ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா. பிரம்மா ஆச்சரியப்படுறார், ஏன் நீங்கள்லாம் என்ன நிற்க சொல்லிங்கன்னு தேவர்களை கேட்குறாராம். துஷ்டனான இவன் நந்தவனத்தில் 7 அப்சரஸ்திரிகளையும் தேவேந்திரனது அனுகூலர் 11 பேரையும் புசித்தவன் இவன். இதுக்கு முன்னால் 7 அப்சரகணிகளை சாப்பிட்டுருக்கான், தேவேந்திரனுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய 17 பேரையும் புசித்திருக்கான், முனிவர்களையும் மானிடர்களையும் புசித்து இம்சித்திருக்கான். ஏற்கனவே இப்படி பண்ணவன், இப்போ 16,000 வருஷம் தவம் படிஞ்சு வச்சுறான். நீ எதாவது வரம் கொடுத்துற மூலோகத்தையும் அவன் என்ன பண்ணும், ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடுவான். மேலும் வரம் கொடுத்தால் மூ உலகையும் ஆட்டி படைக்க மாட்டானா அப்படின்னு தேவர்களாம் பிரம்மா கிட்ட கேட்குறான்.
அவனுக்கு ஒரு மயக்கமான வார்த்தையை கொடுங்கள் என அந்த தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட விண்ணப்பம் பண்ணான். பிரம்மன் இதை அறிந்து சரஸ்வதியை அழைக்க, ஏகாந்தமாக நீ கும்பகர்ணன் வாக்குக்கு உரிய தேவதையாக புகுந்து செல் அப்படின்னு சொல்லிட்டார். கும்பகர்ணன் வரம் கேட்கும்போது அந்த நாக்கை மாற்றி சொல்லணும்ட்டு பிரம்மா வந்து சரஸ்வதிக்கு சொல்லிட்டான். இப்போ கும்பகர்ணன் கிட்ட பிரம்மா போய் நிற்கிறார், அவன் வரம் கேட்குறான். நித்திய தவம் என்று கேட்க போக நான் பிறந்து நித்திரைத்வம் என கேட்டான். அப்போ நித்திரைத்வம்னா தூங்கினே இருக்கணும். நித்திரை தவம் வேணும்னு கேட்க போனவன் தாயாராகப்பட்டாள் சரஸ்வதி நாவை பிழர் வச்சு நித்திரைத்வம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ என கேட்டான், இதன் பொருட்டு கூற்றத்தின் வாழ்ந்திவனாயிற்றே. அவனுக்கு அந்த தூக்கம் வர ஆரம்பித்து அதுதான் அவனுடைய பெற்ற வரம். ஆக இந்த இடத்துல இவளும் தர்மஸ்வரூபியான சமஸ்த கல்யாண குண பூர்ணனான நாராயணனிடம் நித்திய சேஷத்துவம் கேட்பதிருக்க, இங்கு கும்பகர்ணனை மிஞ்சிவிட்டாளே, நித்திரையில் இருக்கிறாளே என்று புலம்புகிறார்கள். அவன் நித்திரை அவன் கேட்டது வேற, ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கா, நித்திய சேஷத்துவம் உன் கூட நான் இருக்கணும், உன்னை அனுபவிக்கணும், உனக்கு நான் அடிமை, அதுதான் கேட்டிருக்கா. அப்படி கேட்டிருக்கக்கூடிய பெண்ணே, அதனால் அதுலேயே நீ மயங்கிட்டிருக்க. அப்போ கும்பகர்ண தூக்கத்துக்கு ஒப்புமைப்படுத்தி இவ்விடத்தில் ஆச்சாரியன் காட்சியிருக்கார். இதையே ஸ்ரீ பரதாழ்வானை வென்று பெருமாள் அவன் கையில் வில்லை வாங்கினார் போல, நீயும் கும்பகர்ணனை வென்று நித்திரையை வாங்கி கொண்டாயா அப்படின்னு கேட்குறான். ஆக ஆற்று அனந்தலுடையாய், இந்த பாசுரத்தில் 5, 6, 7, 8 மாசமா சேர ஒன்றுமே தெரியாமல், அங்கே என்ன நடக்கிறதுனே தெரியாம கும்பகர்ணன் உறங்கின்னு இருக்கான். இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவனை எழுப்புறதுக்கு பிரபல பிராயத்தனம் பண்ணுறாளாம். பறைகள் நிறைய மோளங்களை உறக்கா அடிக்கிறான், அதுவும் காதலில் பல ஆயுதங்களில் கையில் எடுத்து அவன் மேலே எரியறா, அப்பவும் உனக்கு ஒன்றும் தெரியல. பலர் காதுகளை கடிக்கிறாளாம் அந்த இலங்கையில் இருக்கிறவா, அப்பவும் உனக்கு அந்த உணர்வு வரல. குடங்குடமாக தண்ணி ஏற்ற அவன் காதில் கொட்டுறா, அப்பவும் ஏந்துக்கலை. யானைகளை ஏறி மிதிக்க செய்கிறான். இப்போ கும்பகர்ணனுக்கு கொஞ்சம் அசைய வருது, ஏந்துக்கிறான். அதுபோல உனக்கு உன் உடலில் மெலிவுக்கு தக்கபடி நாங்கள் என்ன செய்தோம், உன் மகாநித்திரை மாளவில்லையே. வெளியில் இருக்க பெண்கள் உள்ள உறவுகளை பார்த்து கேட்குறா. இவ்வளவு கத்தின பிறகு கண் விழித்தாய், அதனால் ஆனந்தமுற்று அருங்கலமே என்று இவளை வர்ணிக்கிறார். உலகாய் பாடி இப்பயாவது எழுந்து வந்தாலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல அருங்கலமே அப்படின்ட்டு வர்ணிக்கிறான். நீ எங்களோடு வந்து கூடினால் நவரத்ன மாலையில் நாயகர்கள் அழுந்தினார் போல அருங்கலமே என்றார். நவரத்ன மாலையில் நடுவில் அந்த நாயகர்கள் இருந்தோம், அப்போ தான் அந்த மாலைக்கே ஒரு ஏத்தம். அதுபோல் அந்த மணி இல்லாத ஆரம் போல் இங்கு நாங்கள் இருக்கோம், இருள் மூடி கிடப்பதற்கு இது சமம். நவரத்ன மாலையில் அந்த நாயகர்கள் இருந்தால் நவரத்தனத்துக்கே ஏத்தம். ஆக இவ்விடத்தில் நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்திருந்தாலும் நீ ஒருத்தி இருந்தாலும் அதுக்கு ஏத்தமே அதிகம். நாங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இருட்டில் இருக்கிற மாதிரியா இருக்கு, நீ ஒத்தி வந்தனாக்கா வெளிச்சமே வந்ததாக கூடிய ஒரு, அதுதான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இவ்விடத்தில் பிறக்கும் பொழுது நம்ம அவர் வந்து வெளிச்சத்திலாம் இருக்கார். எப்பவுமே பெருமாள் ஸ்ரீமன் நாராயண் இருளாக இருக்கக்கூடிய நம்ம மனசை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது அவர் கிருஷ்ணன் அவ்விடத்தில் அவதரித்தார். இதனை விளக்குவாராக இந்த விஷயத்தை உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன், நீ வந்தனுடைய நிலைமை உன்னுடைய தோற்றமாகப்பட்டது இப்படி இருக்கு. தோற்றமாய் வந்த திரைவேலோர் எம்பாவாய், இவர்களுடைய ஆதார அதிசயத்தை
உணர்ந்த அவ சட்டுன்னு புறப்பட ஆரம்பிக்கிறான். அப்போதான் சொல்கிறா, அவசரப்பட்டு வராத, தலையெல்லாம் கோதிக்கோ, ஏன்னா கிருஷ்ணன் அனுபவம் உனக்கு, ராத்திரிலாம் கிருஷ்ணனோட அனுபவிச்சிருக்க, அதனால சட்டுன்னு வெளியில் வர வேண்டாம், உன்னோட வசரத்தெல்லாம் சரி பண்ணிட்டு தலையை வாரிண்டு நீ எங்களோட வா. அதை இறந்தியவர்கள் தோற்றமாய் வந்து தீர, இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து கதவை தர அப்படின்ட்டு வெளியில் இருக்கிற தோழிமார்கள் சொல்கிறலாம். இந்த பாசுரத்தில் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் இடைக்கணி கீழே வந்து நின்று ஒருத்தரோட ஒருத்தர் உள்ள போய் கதவு திறக்கிற விஷயத்தை பார்த்தோம். இவருடைய உள்ளே படுத்திருப்பவள் யார்? கிருஷ்ணானுபவத்தை தன்வயத்தை வைத்து கொண்டவள். கிருஷ்ணன் ஆத்து பக்கத்தாத்தில் இருக்கா, அந்த ஏத்தம் இவாத்திலேருந்து நேர போய் கிருஷ்ணன் திருமாளிகைக்கு போய் அவன் படுகையிலே படுத்து அவனை அனுபவிக்கக்கூடிய தன்மை கொண்டவள். ஆகையினால தான் ஒன்றை நாங்கள் அடிச்சுன்னு போகிறதுக்கு வாசலில் காத்துருக்கோம், நீ இதை தெரியாமல் இப்போ ஏற்பட்ட உறக்கம் கொண்டு இருக்கியே, இது உனக்கு தகுமா அப்படின்னு பல வசனங்களை எடுத்து சொல்லி பல உதாரணங்களை ஆச்சாரியின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டு இந்த பாசுரத்தினுடைய தன்மையை நாம் அனுபவித்தோம். இந்த தினம் நோற்று சுவர்க்கம் புகையின் அகம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்த துழாய் முடினாராய் நன்னம்மாள் போத்த பரைசரும் புண்ணியனாள் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாழ் வேந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் என்பாவாய். இப்படி இந்த பெண்ணை அழைத்து பாசக்கதுவை திறந்துட்டு அடுத்த ஆத்துக்கு போகக்கூடிய தன்மையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆறாவது பாசரத்துலேருந்து பதினைஞ்சாவது பாசரம் வரைக்கும் ஒவ்வொரு பெண்மையினுமே போய் அவாத்து வாசலில் அழைச்சிட்டு கிருஷ்ணானுபவத்தை பெறப்பறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பத்தாவது பாசரம். இந்த பாசரத்தில் அந்த பெண்மணியை எழுப்பி அழைத்து போடக்கூடிய படலத்தை நம்ம அனுபவித்தோம்.